சுபத்ரா கல்யாணம். பலராமரும் மற்றும் சில விருஷ்ணி குலத்தவர்களும் சன்னியாசியை கண்டு வணக்கத்தோடு அவர் கண் திறக்கும் தருணத்திற்காக காத்திருந்தனர். சிறிது நேரம் அமைதியாக கழிந்த பின்னர் கண்களில் கருணை சுரக்க கண் திறந்தான் அர்ஜுனன். நீங்கள் அனைவரும் இங்கே அமருங்கள் என்று தான் அமர்ந்திருந்த கற்பாறைக்கு அருகில் கையை காட்டினான். அவனை சுற்றி அனைவரும் உட்கார்ந்தார்கள். பலராமர் எழுந்து கை கூப்பினார். அப்போதனரே, உம்மை பார்த்தால் பல க்ஷேத்திரங்களையும் தீர்த்தங்களையும் வனங்களையும் பார்த்தவர் போல தெரிகிறது. எங்களுக்கும் நீங்கள் கண்டவைகளை தெரியப்படுத்துமாறு வேண்டுகிறேன் என்று பவ்யமாக கேட்டார். அர்ஜுனன் தனது இந்த வனவாச பருவத்தில் கண்ட அனைத்தையும் ஒன்று விடாமல் அழகாக பிரவச்சனம் செய்தான். அனைவரும் அவனது கதையில் கட்டுண்டு கிடந்தார்கள். இந்த யதி நம்முடைய தேசத்துக்கு அதிதியாக வந்திருக்கிறார். இவரை நாம் மரியாதை செய்து அனுப்ப வேண்டும். எங்கு தங்க வைக்கலாம் என்று கேட்டான் சாத்யகி. பலராமருடன் அனைவரும் யோசனையில் இறங்கினார்கள். அப்போது கண்ணபிரான் அங்கு வந்தார். கேசவா, வா வா, சரியான சமயத்தில் வந்திருக்கிறாய் என்று கிருஷ்ணரின் கையை பிடித்துக் கொண்டார் பலராமர். என்னண்ணா என்றார் ஒன்றும் தெரியாதது போல கிருஷ்ணர். இவர் பல க்ஷேத்திரங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் சென்று வந்திருக்கும் சன்னியாசி, நமது தேசத்துக்கு அதிதி. இப்போது இங்கே மழைக்காலம். இந்த மாரிக்கால 4 மாதமும் இங்கே இருந்து தவமியற்றலாம் என்று எண்ணி இருக்கிறார். எங்கே தங்க வைக்கலாம்? நீயே சொல்லேன். அண்ணா, நீங்கள்தான் பெரியவர், உங்களுக்கு தானே எங்கே தங்க வைக்கலாம் என்று தெரியும். நான் யார் இதை சொல்வதற்கு என்று சொன்னவர் கடைக்கண்ணினால் கபட சன்னியாசி வேஷத்தில் இருந்த அர்ஜுனனை ஒரு கணம் பார்த்து கொண்டார். பலராமருக்கு பரம திருப்தி. கண்ணனை கட்டிக்கொண்டார். 4 மாதமும் இந்த சன்னியாசி சுபத்ரையின் கன்னியா அந்தப்புரத்தில் போஜனம் செய்து கொண்டு தோட்டத்தில் இருக்கும் கொடிப்பந்தல்களில் வசிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ அனுமதி கொடுத்தால் யாதவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். என்ன சொல்கிறாய்? இளமையும் இன்சொல்லும் இவருக்கு இயற்கையாகவே இருக்கிறது. இவர் கன்னியாந்தபுரம் சமீபத்தில் வசிப்பது என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் பெரியவர் நீர் சொல்கிறீர்கள் என்பதால், தர்மம் அறிந்தவர் என்பதாலும் அப்படியே செய்கிறேன். இவர் சத்தியமே பேசுகிறவர். ஜிதேந்திரியர், சந்நியாச தர்மத்தை வகிப்பவர். இவரை கன்னியாந்தபுரத்திற்கு அழைத்து கொண்டு செல். சுபத்ரையிடம் இவருக்கு போஜனம் அளித்து வானம் பருகுவதற்கு கொடுக்கச் சொல். ராஜோபசாரமாக இருக்கட்டும். அப்படியே செய்கிறேன் அண்ணா என்று சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே அமர்ந்திருந்த அர்ஜுனனை கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் ரதத்தில் ஏறி துவாரகை நோக்கி செலுத்தினார். அரண்மனையில் ருக்மியையும் சத்யபாமாவையும் அழைத்தார். பாண்டு புத்திரனான அர்ஜுனன் இங்கே தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கிறான் என்றார். அர்ஜுனனை நாம் எப்போது காண்போம் என்று நாங்கள் இருவரும் ஆசைப்பட்டோம். கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்த அந்த சன்னியாசி அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். நிஜரூபம் தெரியாமல் வந்திருக்கும் அர்ஜுனனை அனைவரும் பூஜிக்கிறார்கள் என்று தெரிந்து கிருஷ்ணரும் மகிழ்ந்தார். விளையாட்டாக தனது அன்புக்குரியவனான அர்ஜுனனை அவரும் பூஜித்தார். அரை கண்ணால் அதை கண்டு ஞானத்துடன் ரசித்தான் அர்ஜுனன். தனது சகோதரியான சுபத்திரை ஒரு ஓரமாக நின்றிருந்தாள். சுபத்திரா, இங்கே வாம்மா, இந்த ரிஷியை பார். இவர் நம் தேசத்துக்கு அதிதியாக வந்திருக்கிறார். உன்னுடைய கன்னியாந்தபுரத்தில் வசிக்கப் போகிறார். இந்த யதியை நீ தினமும் பூஜித்து வா. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அண்ணா பலராமரும் இதைத்தான் விருப்பப்படுகிறார். தனது வேல் போன்ற விழிகளால் சுபத்ரா அந்த ரிஷியை பாதாதி கேசம் பார்த்தாள். சன்னியாசி வேஷத்தில் கபடமாக வந்திருக்கும் அர்ஜுனனுக்கு அவளது பார்வையால் குறுகுருவென்றிருந்தது. மன்மதன் மலரம்பு இல்லாமல் மலர் ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். அவர் என்ன சொல்கிறாரோ அவை அனைத்தும் தயங்காமல் செய்து கொடு, சரியா என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். காதில் அணிந்திருந்த வைரக் குண்டலங்கள் அசைந்தாட
தலையசைத்தாள் சுபத்ரா. முன்பெல்லாம் கூட யாதவர்களை தேடி வந்த யதிகள் கன்னியாந்தபுரங்களில்தான் வாசம் செய்தார்கள். கன்னிகைகள் சோம்பலாக இல்லாமல் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்தார்கள். நீயும் அதையெல்லாம் அனுசரி என்று கிருஷ்ணன் கூடுதலாக சில விஷயங்களை வேண்டுமென்றே சொன்னான். சுபத்திரைக்கு மனதில் வேறு எண்ணங்கள் முளைத்தன. தோள்களில் பந்து போன்ற திமில் இருந்தது. புஜபலங்கள் நிறைந்த க்ஷத்திரியன் போலத்தான் அந்த ரிஷி அவளுக்கு தெரிந்தார். யோசனையுடன் கிருஷ்ணரை பார்த்து சொன்னாள், நீ சொன்னபடியே செய்கிறேன். இந்த பிராமண சிரேஷ்டரை எனது பணிவிடைகளினால் சந்தோஷப்படுத்துகிறேன். கன்னியாந்தபுரத்திலேயே கொஞ்ச காலம் வசித்தான் அர்ஜுனன். அவன் முன்னால் அங்கும் இங்கும் சென்று வந்த சுபத்திரையை ஓரக்கண்ணால் கண்டு ரசித்தான். மனம் முழுவதும் அவள் மீது காதலில் அலைந்தது. அவள் அழகுக்கு முன்னால் திரௌபதி கூட நிற்க முடியாது என்று நினைத்து கொண்டான். காமன் அங்குசம் போட்டு அவனது தீர்த்த யாத்திரையை இந்த இடத்தில் நிறுத்திவிட்டான். சுவாகாதேவியை கண்ட அக்னி தேவன் போல அவள் மேல் அதீத ஆசையை வளர்த்து கொண்டான். ஏற்கனவே கதன் என்னும் யாதவன் அர்ஜுனனின் பராக்கிரமங்களை பற்றி சுபத்திரையிடம் சொல்லியிருந்தான். ஒருமுறை மின்னல் வெட்டி இடிச்சத்தம் கேட்டபோது அர்ஜுனனை அதற்கு உபமானமாக சொல்லி கிருஷ்ணரும் அவன் வரலாற்றை அவளுக்கு சொல்லியிருந்தார். சுபத்திரை அர்ஜுனன் மீதான பிரியத்தை அப்போதிலிருந்தே வளர்த்து கொண்டாள். வீதியில் இரு யாதவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது கூட, ஏய் அர்ஜுனன் கூட என் முன்னே நிற்க முடியாது, நீ என்ன பெரிய ஆளோ என்று வசனம் பேசிக் கொள்வார்கள். ஒரு முறை தோழி ஒருத்தியின் வீட்டில் நடந்த சுப நிகழ்ச்சியில் ஒரு சிறு குழந்தையை, நீ அர்ஜுனனை போல யாரும் வெல்ல முடியாத வில்லாளி ஆவாய் என்று ஆசீர்வதிக்க கண்டு அவன் மீது அப்போதே மையலுற்றாள். அவனுடைய அழகை பற்றியும் பலர் பாராட்டும் அவனது திறமைகளை கேட்டும் காதலில் தவித்தாள். யாதவர்களில் எவனெல்லாம் குருஜாங்கல தேசம் சென்று திரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து, அர்ஜுனனை பார்த்தாயா, அவன் எப்படி இருப்பான் என்று கதை கேட்பாள். இப்படி அர்ஜுனனை பற்றி பல முறை பல பேரிடம் விசாரித்ததில் அவனது பிம்பத்தை தனது இருதயத்தில் பத்திரமாக வைத்து பூட்டியிருந்தாள் சுபத்திரை. பொய் தவத்தில் மூழ்கி அரை கண்கள் திறந்து சுபத்திரை நடந்து போவதை பார்த்து ரசிக்கும் அந்த ரிஷி வேஷத்தில் இருந்தவனை இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தாள். அடிக்கடி நான் எடுத்து பூட்டியதால் அவனது புஜங்களில் புண்ணாகி அது ஆறிப்போன வடு இருந்தது. நீண்ட சர்ப்பங்களைப் போல புஜங்கள் இருந்தன. அவளுக்கு இவன் அர்ஜுனந்தானோ என்ற சந்தேகம் வலுத்தது. முனிவரே, கண்களில் கருணாசாகரத்தை வரவழைத்துக் கொண்டு சுபத்திரையை ஆசி வழங்குவது போல கையை தூக்கி, என்ன வேண்டும் அம்மா என்று கேட்டான் அர்ஜுனன். நீர் வெகு தூரம் நடையாய் நடந்து பல தேசங்கள், தடாகங்கள், காடுகள், நதிகள் என்று பார்த்திருப்பீர்கள். அதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்வீர்களா என்றாள் கண்கள் படபடக்க. அதில் அர்ஜுனனின் இதயம் தடதடக்க பல வேடிக்கையான வார்த்தைகளால் கதை சொன்னான். அவன் அநேக கதைகள் சொன்னதும் சுபத்திரை அது அர்ஜுனன்தான் என்பதை நிச்சயம் செய்து கொண்டாள். முனிவரே, நீர் காண்டவ பிரஸ்தம் சென்றதுண்டா? என் அத்தையாகிய குந்தியை பார்த்திருக்கிறீர்களா என்றாள் ஆர்வத்துடன். கண்கள் அவன் கண்களை விழுங்கியபடி இருந்தது. பார்த்திருக்கிறேன் ஒரு வார்த்தையில் நிறுத்திவிட்டான் அர்ஜுனன். அங்கே யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் சந்தோஷமாக இருக்கிறாரா? இருக்கிறார். அவ்வளவுதான், அதற்கு மேல் பேசவில்லை. பீமன் தனது கடமைகளை செய்து வருகிறாரா? வருகிறார். இவள் என்னை பற்றி கேட்பதற்கு பதிலாக வீட்டில் இருக்கும் அனைவரையும் விசாரிக்கிறாளே என்று தெரிந்து கொண்டு அவளிடம் விளையாடினான் அர்ஜுனன். கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லி நிறுத்தி அவளை சீண்டினான். அவனது வழிக்கு வந்தாள் சுபத்திரை. நீங்கள் பார்த்தனை பார்த்திருக்கிறீர்களா? அவனை கண்டாவது அல்லது கேட்டாவது இருக்கிறீர்களா? அவன் வில்லுக்கு யாரும் சமானமில்லையாமே.
அவளின் இந்த கேள்விக்கு விழுந்து விழுந்து சிரித்தான் அர்ஜுனன். முனிவரே, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்றாள் பொய்கோபத்துடன் சுபத்திரை. குந்தி தேவி புத்திரர்களோடும் மருமகளோடும் சந்தோஷமாக இருக்கிறாள். அர்ஜுனன் சந்நியாசி ரூபத்தில் துவாரகையில் இருக்கிறான் என்றான் கண்களை சிமிட்டியபடியே. நாணத்தில் தலை குனிந்தாள் சுபத்திரை. கால்களால் நிலத்தை கீறி கோலம் போட்டாள். அர்ஜுனன், நான் தான். என்னை பார்த்தும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாயே. உன் மீது எனக்கு அளவில்லா பிரியம் இருக்கிறது. ஒரு நல்ல நாளில் உன்னை நான் விவாகம் செய்து கொள்வேன். எழுந்து அவளது மூச்சுக்காற்று படும் இடம் வரை வந்து நடந்து சென்றான். சுபத்திரைக்கு வெட்கம் வந்தது. காதல் ஊற்று பெருக்கெடுத்தது. மஞ்சத்தில் குப்புற படுத்துக் கொண்டு அர்ஜுனனை பற்றிய சிந்தனையோடே அன்னவானமின்றி இருந்தாள். அதன் பிறகு சந்நியாசிக்கு என்று அவள் செய்து கொண்டிருந்த பணிவிடைகளை செய்யவில்லை. அவனை பார்த்தாலே நாணம் பிறந்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். கிருஷ்ண பகவான் இதை ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்டு ருக்மிணி தேவியை அர்ஜுனனுக்கு போஜனம் கொடுக்க ஏற்பாடு செய்தார். அர்ஜுனனும் சித்த பிரம்மை பிடித்தவன் போல இருந்தான். சுபத்திரை காதல் ஏக்கத்தில் இழைத்து போனாள். சுபத்திரையின் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதை கவனித்த தேவகிக்கு அவள் மேல் சந்தேகம் எழுந்தது. ருக்மிணியை பிடித்து, சுபத்திரைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். ருக்மிணி என்ன சொல்வது என்பது போல நெளிந்தாள். அம்மா, சந்நியாச கோலத்தில் வந்தவன் அர்ஜுனன். அவனை கண்டு இவள் மையல் கொண்டாள். நீரும் சோறும் இல்லாமல் அவனையே நினைத்தபடி மஞ்சத்தில் இருக்கிறாள். நேரே சுபத்திரை கிடக்கும் இடம் சென்ற தேவகி, சுபத்ரா, நீ கவலையை விடு. நான் வசுதேவரிடமோ அல்லது கிருஷ்ணனிடமோ இதை தெரிவித்து உன் துன்பம் தீர்க்கிறேன் என்று அவளை பார்த்து ஆதரவாக சிரித்தாள். விடுவிடு என்று அங்கிருந்து நடந்து போய் வசுதேவர் அமர்ந்திருந்த அறைக்கு சென்றாள். சுபத்திரை சுகமாக இல்லை. சந்நியாசியாக கபட வேடமிட்டு வந்திருப்பவன் பாண்டவனாகிய அர்ஜுனன். அவனை திருமணம் புரிய சுபத்திரை சித்தமாயிருக்கிறாள். நீங்கள்தான் அக்ரூரன், கிருஷ்ணன், சாத்யகி ஆகியோரிடம் கலந்து பேசி இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். வசுதேவர் அவர்களை அழைத்தார். பின்னர் அன்றிலிருந்து 12வது தினத்தில் விவாகம் நடத்த வேண்டும் என்று குறித்துக் கொண்டார்கள். சுபத்திரை விவாகத்தில் பலராமரின் கணக்கு வேறாக இருக்கும் என்று எண்ணினார் கிருஷ்ணர். ஆகையால் அவருக்கு தெரியாமல் விவாகம் நடத்த ஒரு திட்டமிட்டார். துவாரகைக்கு அருகில் இருக்கும் கடலில் உள்ள ஒரு தீவில் மகாதேவ உற்சவம் இரவு பகலாக 34 நாட்கள் நடக்கவிருப்பதாகவும், அதற்கு யாதவர்கள் அனைவரும் இன்றிலிருந்து 4வது நாள் தங்கள் பெண்டு பிள்ளைகளோடு கப்பல்களில் ஏறி செல்லவிருப்பதாகவும் பறையறிவிக்க சொன்னார் கிருஷ்ணர். எல்லா யாதவர்களும் கடற்கரையில் குவிந்தார்கள். கப்பல்கள் பல சமுத்திரத்தில் நங்கூரமிட்டு நிற்க அதை கரையில் உள்ளோர் அடைவதற்காக குட்டி படகுகள் கரையோரத்தில் கட்டி போடப்பட்டிருந்தன. குழந்தைகளும் குமரிகளும் இளைஞர்களும் முதியவர்களும் ஏராளமானோர் கப்பலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். தடதடக்கும் இதயத்தோடும் படபடக்கும் கண்களோடும் சுபத்திரை கண்ணனை நெருங்கி, அந்த சந்நியாசி பகவான் இன்னும் 12 நாட்கள் இங்கே இருப்பாராம். அவரது பூஜைக்கு இடையூறு இல்லாமல் யார் அவருக்கு சிசுருஷைகள் செய்வார்கள் என்று ஒன்றும் அறியாத பெண் போல கேட்டாள். கிருஷ்ணர் அர்த்தபுஷ்டியாக சிரித்தார். யது புத்திரியே, உன்னை விட யாரால் அவரை சிறப்பாக பார்த்து கொள்ள முடியும்? நீயே இங்கிருந்து அவருடைய எல்லா காரியங்களையும் செய் என்று அனுமதி அளித்துவிட்டு ஜாடையாக கன்சுமெட்டி எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த தீவிற்கு சென்று விட்டார். 2வது சொர்க்கம் போல இருந்தது அந்த தீவு. யாதவர்கள் அனைவரும் அங்கே மகிழ்ந்திருந்தார்கள். ஆட்டமும் பாட்டமுமாக அங்கே பொழுதை கழித்தனர். மகாதேவ பூஜையும் நடைபெற்றது. இங்கே துவாரகையில் அர்ஜுனனும் சுபத்திரையும் மட்டும் தனியே மோகித்து கிடந்தனர். எல்லாம் பேசி கடைசியில் விவாகம் புரிந்து கொள்வது பற்றி ஒரு நாள் பேச்சு எழுந்தது. சுபத்ரா, தந்தை, சகோதரன், தாய், மாதுளன், தந்தையின் தந்தை, தந்தையின் சகோதரன், இவர்கள் கன்னிகையை தானம் செய்து கொடுக்கலாம்.
இவர்கள் அனைவருமே இப்போது மகாதேவ உற்சவத்திற்காக உள்தீவுக்கு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய உறவினர்களும் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் நாம் இருவரும் காந்தர்வ விவாகம் புரிந்து கொள்வோம். நைச்சியமாக பேசினான் அர்ஜுனன். சுபத்ரா வாய்மூடி பேசாமல் இருந்தாள். எப்போது விவாகம் என்று உள்ளம் துள்ளிக் கொண்டிருந்தது. அர்ஜுனன் மேலும் பேசினான். சாஸ்திர பிரகாரமாக தனது தந்தையினால் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டவள் பத்னி. தன்னை காப்பாற்றுவதற்காக கன்னிகாதானத்தினால் பெறப்பட்டவள் பாரியை. வரனுடைய தந்தையால் தர்மமாக பெறப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து வயது வந்த பின் அவரால் விவாகம் செய்து வைக்கப்பட்டவள் தாரம் அல்லது பிதிருக்கிருதை. தானே விரும்பி புத்திரோத்பத்திக்காக காந்தர்வ விவாகம் செய்து கொள்ளப்பட்டவள் பிரஜாபதி. தன்னுடைய கணவனை தானே வரித்துக் கொள்பவள் ஜாயை. இதில் பத்னி, தாரம், பாரியை, ஜாயை ஆகியோருக்கு அக்னி சாட்சியாக விவாகம் செய்ய வேண்டும். காந்தர்வ விவாகத்திற்கு ஹோமம் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது. நாம் காந்தர்வ விவாகம் புரிந்து கொள்வோம், வா. ஒரு இரவு முழுவதும் இது போன்ற விவாக தர்மங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தான் அர்ஜுனன். கண் கொட்டாமல் அவனை பார்த்தபடி அருகில் அமர்ந்திருந்தாள் சுபத்ரா. கன்னங்களை தனது மடக்கிய காலின் முட்டியின் மேல் ஒருக்களித்து வைத்து பேசும் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள். உத்தராயணம் விவாகத்திற்கு சிறந்தது. வைகாசி மாதம் உச்சிதம். சுக்லபக்ஷம், ஹஸ்த நட்சத்திரம், திருத்தியை திதி, மகர லக்னம் இவை அனைத்துமே விவாகம் செய்வதற்கு மிகவும் சிறந்தது. மைத்ரம் என்னும் முகூர்த்தம் நம் இருவருக்கும் மிகவும் சிறப்பானது. இன்றிரவு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகிறது. ஜகத்தின் கர்த்தாவாகிய நாராயணன் கூட அறியாவண்ணம் நாம் விவாகம் செய்து கொள்ளலாம் என்று கையை பிடித்து இழுக்காத குறையாக கூப்பிட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணனை சிந்தித்துக் கொண்டிருந்த சுபத்ரா கண்களை நீர்மறைக்க அமர்ந்திருந்தாள். அர்ஜுனன் தனது கொடிப்பந்தல் வீட்டிற்குள் சென்று இந்திரனை வேண்டினான். உடனே இந்திரன் தனது மனைவியான இந்திராணியுடனும் நாரதர் மற்றும் தேவ கூட்டங்களுடன் குசஸ்தலி என்னும் அந்த இடத்திற்கு வந்தான். கந்தர்வர்களும் தேவலோகத்து நாட்டிய பெண்களும் குவிந்தனர். சுபத்ரை கிருஷ்ணனை எண்ணி தவித்தாள். இரவில் பலராமர் அந்த தீவில் தூங்கிக் கொண்டிருக்க அக்ரூரர் சாத்யகி என்னும் தன்னுடைய நெருங்கிய பந்துக்களுடன் துவாரகாபுரிக்குள் சரியான நேரத்தில் நுழைந்தார். இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்கள் முன்னிற்க சாஸ்திர பிரகாரம் அர்ஜுனனுக்கு அங்கே விவாகம் நடந்தது. காசியப மகரிஷி ஹோமம் செய்தார். நாரதர் முதலானோர் நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினார்கள். தேவேந்திரன் அர்ஜுனனுக்கு ஸ்நானம் செய்வித்து கிரீடம், தோள்வளை என்று அனைத்து ஆபரணங்களையும் பூட்டினான். இந்திரனை தோற்கடிக்கும் தோற்றமுடையவனாக ஆனான் அர்ஜுனன். ஹோமம் வளர்த்து பாணிகிரகணம் செய்து கொண்டான். அர்ஜுனனும் சுபத்ரையும் ஒருவருக்கொருவராக பிறந்தவர்கள், உத்தம லட்சணங்களோடு இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் பாராட்டினார். கந்தர்வர்களும் அப்சரசுகளும் ரிஷிகளும் தேவர்களும் என்று துவாரகாபுரி விருந்தினர்களால் நிறைந்திருந்தது. அனைவரும் அந்த விவாகத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்கினார்கள். அர்ஜுனா, 22 நாட்கள் நீ இங்கே வசிக்கலாம். பின்னர் சைபியம், சுக்ரீவம் ஆகிய இரண்டு உயர்ந்த ஜாதி குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி காண்டவ பிரஸ்தம் செல்லலாம். அதுவரை யதி வேஷத்தில் அவளுடன் நீ இந்த கிரகத்தில் இருக்கலாம். இப்படி சொல்லிவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் உள்தீவுக்கு சென்றார். விவாகம் முடிந்த அர்ஜுனனும் சுபத்ரையும் கழித்திருந்தார்கள். காண்டவ பிரஸ்தம் செல்வது அவ்வளவு சுலபமானதல்ல என்று அப்போது அர்ஜுனனுக்கு தெரியாது.